ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நான் இப்போ கொஞ்சம் ஹெல்த் ஓகே தான், நல்லா இருக்கேன். நிறையா பேர் வந்து உடம்பு பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்கலாம் சொன்னீங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் நல்லா இருக்கேன். பாப்பாவும் இப்போ கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்கா. கோல்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுக்கு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களோட டே இன் மை லைஃப் பார்க்க போகிறீங்க. எங்களோட மீன்ஸ் என்னோட அர்ஜுனோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அதாவது அர்ஜுன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கான். ஸோ நைட் ஷிஃப்டில் எங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், பார்க்க போகிறீங்க. இப்போ இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் செம்ம மழை. நான் எந்திரிக்கையிலே அர்ஜுனுக்கு வந்து டோரை லாக் ஓப்பன் பண்ணையிலே வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. சீக்கிரமே எந்திரிச்சனால எனக்கு திரும்பவும் தூக்கமே வரல. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் இங்கிட்ட எங்கிட்ட அலைஞ்சிட்டே தான் இருந்தேன். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு சரி ஓகே, நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு, ஸோ எனக்கு தேவையானது எல்லாமே பண்ணிட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அர்ஜுனும் தூங்கிட்டு இருக்கா. அவன் வந்து ஒரு 10:30-11 o'clock போல என்னை வந்து எழுப்பி விடு, ஸோ நம்ம வீடியோ பண்ணிட்டு வெளியே போகலாம் எங்கேயாச்சும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால வந்து காலையிலேயே கிளம்பி தான் இருக்கேன். அடுத்து வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இங்கே வந்து இப்போ இந்த கொய்யா இலையெல்லாம் அதிகமாக விழுந்துருச்சு. டெய்லி வந்து நாங்கள் இதை க்ளீன் பண்ணுறது தான் வேலை, பெரிய வேலையாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வவ்வால்லாம் இருக்கே, அநியாயம் பண்ணும். இந்த கொய்யாக்காவை தின்னு வெறும் இந்த தோல் அந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு படியில் இல்லை, மொத்த படியிலையும் போட்டு வச்சிடும். எத்தனை வவ்வால் தான் வந்து திங்குதுன்னே தெரியாது. அப்படியே அது மாடியில் ஏறுறோம் அப்படின்னா பிசு பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இலையெல்லாம் தள்ளணுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சனால என்னென்னா எல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ இதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வேறு இதை கவனிக்கவே இல்லை, இப்போ தான் வெளில வந்துட்டு பார்த்தேன். இல்லைன்னா வேறு நைட்டியாவது போட்டு வந்திருப்பேன். சரி, அதோடய க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது போய் வேலையை பார்க்கலாம். இந்த அணில் வவ்வாலாம் பெரிய இம்சை, அதுங்க சாப்பிடுதுங்களோ இல்லையோ பாதிக்கு பாதியை வந்து கொட்டிட்டு போயிடுங்க. ஸோ இந்த ஸ்லிப்பர் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இதெல்லாமே யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாம் வீணாக போச்சு. ரொம்ப நாளாக வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணியே வச்சுருந்தது அப்படின்னா இடத்த அடைச்சிட்டே இருக்குன்னு நேற்று தான் வந்து நைட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டோம், கல்லை தூக்கி போடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே மலையில் வந்து இப்படி நனைஞ்சு நாசமாக போயிடுச்சு. ஸோ இதையும் வேறு க்ளீன் பண்ணி எதுலையாவது எடுத்து வைக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடி எப்படி இருக்குன்னு தெரில, நான் போய் பார்க்குறேன். நான் சும்மா பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. ஸோ இவங்களை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நானும் சாப்பிட்ணும். நல்லா கிளைமேட் வர மழை சீசனாக இருக்கிறனால நல்லா ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க. இவங்க எந்திரிச்சதே 10:45 ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் இனிமேல் தான் இப்போ போய் சாப்பிட்ணும். ஸோ சாப்பிட்டு இவங்க கொஞ்சம் இவங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு மருந்து கொடுக்கணும். தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பாப்பா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, கீழே படுக்க மாட்டேறா. அத்தை எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலையில் இருக்கிறப்ப தான் வேகமாக கத்துறா. அங்கே அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கான். சரி இப்போ தான் வந்துட்டு சீக்கிரமே வேறு எழுப்பி விட சொன்னனால தான் பாப்பாவை தூக்கி கையில் வச்சுருக்கேன். எதுக்கு அழுகிற அப்படி, அவட்ட போ, போங்கடி போங்கடி. ஓகே கைஸ், தோசை ஊற்றி வச்சு இப்போ சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு சும்மா லைட்டாக குட்டி குட்டி வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு பாப்பா அந்த கேப்பில் வந்து தூங்கிடுவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா அவள் அப்படியே கண்ணை போட்டு ரொம்ப நேரமாக தேய்ச்சிட்டே இருக்கா. அப்புறம் என்ன 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 பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்து வெளியில் போகலான்னா ஆல்ரெடி இப்போ மழை பெய்யுது, அதனால் கிளம்பி உட்காந்துருக்கேன். கூட்டு போகிறானா இல்லையா எதுவுமே தெரில. ஓகே, பாப்பா வந்து தூங்கிட்டா, நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் அந்த கேப்பில். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ரூமை பார்த்தா ரொம்ப குப்பையாக கிடக்கு. இதை சரி பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணணும். இந்த டைமில் வந்து உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், எனக்கு வந்து நிறையா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, ஆஃப்டர் டெலிவரி ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி கம்மி பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கையில தான் ஸோ ஆன்லைனில் டாக்டர்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறப்ப தான் என்னோடய ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து பி பாடி வைஸ் ஹேர் ஹெல்த் கம்மிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 months எடுத்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா வந்து என்னோடய ஹேர் ஃபால் வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது, அதனால தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கம்மிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து கேப்சூல் மாதிரியோ பில்ஸ் மாதிரியோலாம் இருக்காது. சாப்பிடவே வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக தான் இருக்குது. அண்ட் இது எதுக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேரை வந்து நல்லா நரேஷ் பண்ணும். நம்மளோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹேர் நரேஷிங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் ஹேர் க்ரோத்து. ஸோ வந்து லாங் டைம் வந்து ஹேர் ஸ்ட்ரென்த்தாகவும் மெயின்டைன் பண்ணலாம். இது மெயினாக இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன மாதிரி நிறையா சொல்லுவோமே விட்டமின்ஸ்லாம், அந்த மாதிரி தான் விட்டமின் ஏ சிஇ, அப்புறம் வந்து பயோட்டின் சிங்கஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸு, ஹேர் க்ரோத்து, ஹேர் திக்னடா வர மாட்டேது, ஹேர் திக்னஸ்ஸு, ஸோ என்னப்பா இது ஹேர் திக்னஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஹேருக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறதுனால இதை சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி தான். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நாலஞ்செல்லாம் சாப்பிடக்கூடாது, பர் டேக்கு வந்து ஒன்று தான் நம்ம சாப்பிட்ணும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயோட்டின் எதுக்கு எப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் திக்னஸாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஹேரை வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக என்ன, நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால இப்போது அதிகமாக நம்ம வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அதுவும் பேபி பிறந்ததுக்கப்புறம் நிறையா பேரால் டயட்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது. நம்ம வந்து நியூட்ரிஷன்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டோன்னா தான் நம்மளை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தேடி பிடிச்சி தான் இதை வந்து நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்கனால வாங்கினேன். நிறையா எப்படி சொல்கிறது, அந்த ஜிங்க் பயோட்டின்லாம் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து ஹேருக்கு வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும் தான் வாங்கினது. டயட் ஃபாலோ பண்ண முடியாதவங்க ஸோ நியூட்ரிஷன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிறது தான். இது வந்து சாப்பிட வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லாம், மறந்துடாதீங்க, ஒன்று தான் சாப்பிட்ணும். அண்ட் இது வந்து 2 மாதம் 3 மாதம் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து தரும். இதோட ஃப்ளேவர் வந்து சொல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கனால அப்படியே நம்ம வச்சுருக்கதே தெரியாது, நம்மளே அறியாமல் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். இந்த கம்மிஸ் வந்து எல்லா ஹேருக்கும் வந்து நல்லாவே சூட் ஆகும். இது 100% வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் தான். எதனால் சேஃப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து சுகர் வந்து ஆட் ஆகலை, ப்ரிசர்வேட்டிவ் பண்ணலை, ப்ளஸ் வந்து 100% வீகன் அண்ட் 100% வந்து வெஜிடேரியன். ஆக்சுவலாக வந்து நான் சைஸ் பற்றி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் 30, 60, 90 பேக்கெட்ஸ், 90 கம்மிஸ் வரையுமே இருக்குது. நான் வந்து இந்த 30 பேக்கெட் வந்து முன்னாடியே யூஸ் பண்ணது, அண்ட் இது வந்து இப்போ 60 வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும், 90 வேணுமா, 30, 60 வேணுமா, ஸோ என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிபாடி வைஸ் ஹேர் ஹெல்த் கம்மிஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் கோட் இருக்குது, அது மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% வர கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா விமன் வந்து இப்போது ரொம்ப ஹேர் ப்ராப்ளமால, ஹேர்லெஸ் ப்ராப்ளமால கஷ்டப்படுறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, எனக்கு ரொம்ப முடி கொட்டிகிட்டே இருக்குது, ஹேரோட திக்னஸே போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து இது விமனுக்காக மட்டும்தான் இந்த பாடி வைஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம், என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்றத போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நானும் வந்து அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு பாப்பா என்ன பண்ணுறேன்னு போய் பார்க்குறேன். பாப்பாவோட சத்தத்தையே காணும் வேற, அமைதியாக இருக்காளா இல்லை விளையாண்டுட்டு இருக்காளா, அத்தை வச்சுருக்காங்களா, எதுவுமே தெரில, போய் அவளையும் பார்க்கணும். ஓகே, பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு போய் பார்க்கலாம். சத்தம் இல்லாமல் இருக்கிறத பார்த்தாவே ஏதோ தூங்குறா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா. நல்ல வேலை ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டாங்க. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங். குட் மார்னிங் கிடையாது, இது குட் ஆஃப்டர்நூன். காலையில 11:10 வந்து இவளை எழுப்ப சொன்னேன், ஆனா வந்து என்னை எழுப்பல. நான் எந்திரிக்கல. சரி ஓகே, பாத்தீங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு, நான் வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டேன். அதெல்லாம் வந்து ப்ரெஷ் பண்ணுறது அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டலை, டைரெக்டாக ஃப்ரெஷ் அப் ஆகி டிஷர்ட்டை போட்டுட்டு வந்துட்டேன். கையில் கிடைக்கிற மூஞ்சி மாதிரி, ஆமாம் அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும், இப்போ கேவலமாக வீடியோ பண்ணுறதுனால மூஞ்சி வீங்கின மாதிரியே இருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, நான் பார்த்தீங்கன்னா காலைல வந்துட்டு இப்போ வரைக்கும் தூங்குவேன், தூங்கிட்டு மறுபடியும் மதியானம் ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வீடியோ பண்ணுற மாதிரி தான் தூங்க மாட்டேன். வீடியோ பண்ணலன்னா தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஜிம் போயிடுவேன். இப்போயும் அதே மாதிரி எந்திரிச்சிட்டேன், இப்போ வீடியோ பண்ணுறதுக்காக தான் எந்திரிச்சேன் மெயினாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் பண்ணிவிட்டு
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது டீ சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடணும். ஜீவிதா வந்து சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்டீங்களா? நான் காலையில் சாப்பாடு சாப்பிட்டேன். பாப்பாவும் அதே மாதிரி எந்திரிச்சிட்டா, ஸோ அவள் கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அர்ஜுன் எந்திரிச்சிட்டான். இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியாதே, அர்ஜுனோட ஃபுட்டு எப்படி இருக்குன்னா, ஃபுட்டு பட்னி தான், ஃபுல்லாக வெஜ்ஜீஸ் மட்டும்தான். அர்ஜுன் வந்து பயங்கரமான ஒரு டயட்ல இருக்கேன் எதனால அப்படின்னா ஒல்லியாக வரதுக்காக டயட்ல இருக்கேன் ஸோ என்னோட டயட் ஃபுட் நான் வந்து பின்னாடி காட்டுறேன் மத்தியானம் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ டைரக்டாக இந்த மாதிரி நைட்டு தான் நைட்டு என்னோட டயட் ஃபுட்டை காட்டுறேன் இஃப் யூ மினிட்ஸ் லேட்டர் ஓகே கொஞ்சம் வந்து கிளைமேட் நல்லா இருக்குது அதனால ஃபோட்டோலாம் எடுத்தால் டல்லாக இருக்கும் அப்படின்றது தான் எடுக்கல 3 hours later. ஓகே காய், ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிம் போயிட்டு வந்துட்டோம். ஜிம் போயிட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து ஹரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சில வெஜ்ஜீஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சுக்கு வந்து பர்கருக்கு தான் இந்த லெத்தீஸ் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, நிறையா பர்கருக்கு இடையில எல்லா மாதிரி வச்சுருப்பாங்க அது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாயா வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வந்து கொஞ்சம் டயட் இருக்குது கொஞ்சம் நல்லது. அப்புறம் வேறு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன், லெமன். அப்புறம் ஒன்றே ஒன்று நடுவில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து இது பேர் என்ன ஹரி? ஜுஸ்னி. ஜுஜினியா? தப்பாயிடும் போதுரா டே. ஜுஜினி ஜுஜினி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஓனர் வந்து நம்மகிட்ட ஒன்று கொடுத்தாரு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ, இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இது எப்படி சமைக்கிறேனே தெரில காய்ஸ், எதுக்கு வாங்கிட்டு வந்தோடனே தெரில காய்ஸ். இது எப்படி சமைக்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நான் சமைச்சிக்கிறேன். வெறுமனா தின்னு பார்த்தோம், வந்து பாருங்கள் லைட்டாக அரைஞ்சு தின்னு பார்த்தோம். ஒரே கசப்பு, நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு, ஒரே கசப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து செஃப் ஹரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் சாண்ட்விச் பண்ண போகிறோம். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் வந்து சிக்கன் போட்டுட்டு நாங்கள் கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நான் நைட் ஷிஃப்ட் கிளம்பிடுவேன். ஏ பட்டு, என்ன இப்படி எடுக்கிறியடா, சொல்லிடா மட்டும். நாங்கள் வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹரி உனக்காக சாண்ட்விச் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மட்டும். இது என்ன தெரியுமா, புதுசாக ஒரு ஃப்ரூட்டு வெஜ்ஜீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எதையாவது வாங்கிக்கிட்டே தான் இருப்பியா? இது என்ன சொல்லு, கடி சாப்பிடு. இது என்ன, இது ஜுஜினி. ஜுஜினி என்னடா, ரெண்டு பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போட்டா அண்ணனோட டயட் என்னடா ஆகுறது? பண்ணி சாப்பிடாத, உனக்கே சரியில்லை, எங்களுக்கு தான். அப்புறம் முட்டோ சொல்லு முட்டோ, ஜிம்முக்கு போயிட்டு எத்தனை மணிக்குடா வர? லேட் ஆகி போச்சு, கொஞ்சம் போய் தொலை. ஓகே கேஸ், அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, பண்ணி கொஞ்சம் தருவானுங்களான்னு தெரில. இப்போ நான் போயிட்டு ஈவினிங் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதை போய் எடிட் பண்ண போகிறேன். அதுதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours வந்து நான் எடிட்டிங்கில் தான் இருப்பேன். எடிட் பண்ணிவிட்டு வீடியோ பேலன்ஸ் இருக்க வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் கிளம்புவேன். ஆஃப்டர் 1.5 hours கழித்து பார்க்கலாம். பாய். இதுதான் நம்மளோட ரூம், பார்த்துருப்பீங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட சிஸ்டம், நம்மளோட சேனல், நம்ம கேமரா. இந்த சிஸ்டமில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். ஒரு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த 200 வந்து நம்ம 300 மாத்திரம். காய்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம தம்பி வந்து சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துட்டு அப்படி இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். ஒன்று தான் நமக்கு, ஆளுக்கு ஒவ்வொன்று சாண்ட்விச்சு. பாப்பா எந்திரிச்சிட்டா, எங்கள் அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க.
கப்பிமா எப்படி முட்டை இருக்கு? அற்புதமா இருக்குடா. அற்புதமா இருக்கா? போடு போடு போடு. நீ சாப்பிடலையாமா? ஏன் பப்பிமா நீ சாப்பிடல? சப்பாத்தி சிக்கன் கிரேவி, மூணு சப்பாத்தி சாப்பிட்றேன். நைட்டு வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுனால மூணு சப்பாத்தி இல்லைனா நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவிதா வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கா ஜாலியாக. இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சிட்டேன். குளிச்சுட்டு இதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. கம்பெனிக்கெலாம் இவ்வளோ மினிமலாக தான் போட்டு போவேன். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டி தான். என்ன விட்டு பண்ணுற? என்ன பண்ணுறேன், சும்மா கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்துச்சு சிஸ்டம், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து ரொம்ப நேரமாக படுத்து முடிட்டே கிடந்தா, சரி கொஞ்சம் நேரம் அவளையும் உட்கார வச்சுருப்போமேட்டு உட்கார வச்சேன். அழகாக அவங்களும் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போய் கொடுத்துட்டு ஒரு 9:30 ஸோ கரெக்டாக இருக்கும். இவன் கிளம்புற டைமில் நானும் மருந்துலாம் கொடுத்து நானும் போய் இந்த கேப்பில் சாப்பிட்ருவேன். ரெண்டு பேரும் 10 மணிக்கெலாம் படுக்கையே போட வேண்டிதான். அர்ஜுன் கிளம்பிட்டான் அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும். என்ன விட்டோ, ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. டைம் வந்து 9:45 ஆயிடுச்சு. எனக்கு 10:30 ஷிஃப்ட்டு. நான் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி 20 நிமிஷம் ஆகிடும். சரி நான் இப்போ கிளம்புறேன். பாய் பாய் பாய். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜூஜி வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.